சித்திகளை சித்திகளை தரிசனம் காட்டவோ வச்சு மாமாரி சீசனப்பட்டாங்க. ஆக ஒரு எளிமையான நிலையை வெற்றியெல்லாம் நாம் உணர முடியும். பாக்கியம் இருந்தால் அதை அடைய முடியும். நம்முடைய சிறுநீரை பன்னீராக மாற்றக்கூடிய முடியும். மலத்தை சந்தனமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வழிகள் இருக்கிறது. அவற்றை ஜோதியாக மாற்றிக்கொள்ள முடியும். பூனைகளின் சிறுநீர் ஜோதி நிலையாக ரேஸ் கதிர்களை வெளிப்படுத்துவதைப் போல இவ்வாறு ஜோதியாக மாற்றிக்கொண்ட சிறுநீரை அருந்துவதன் மூலம் உடலில் பல வியாதிகளை தீர்த்து கொள்ள முடியும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் திருமூலர். ஆனாலும் பனங்கர் கண்டிலே அந்த ஜோதி ஒளி இருக்கிறது. எனவேதான் சாதாரண மனிதர்கள் கூட சிறுநீருடன் சிறிதளவு பனங்கற்கண்டை சேர்த்து அருந்து முடிந்து சோரியாசிஸ் போன்ற பல வியாதிகள் குணமாகின்றன என்பதையும் மறந்து விடுவதற்கு இல்லை. சிறுநீர் சிவநாத கருதப்படுகிறது. திருமூலரை பற்றி பல பாடல்களை விளக்கியுள்ளார்கள். இவற்றையெல்லாம் மம்முறி வைத்தியம் என்ற பெயராக இருக்கிறது என்பதையும் சொல்லத்தான் வேண்டியிருக்கிறது. பலருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மூட்டு வலி போன்ற நிலையில் பிரச்சனை இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் நடக்க முடியாமல் அடைந்த காலத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த சூரிய சக்தியை தருகின்றதனமே நம்முடைய சிறுநீர் இருக்கிறது. சிறுநீர் உப்பாக இருக்கிறது. சிவன் உஷ்ணமாக இருக்கிறார். உஷ்ணம் உப்பாக இருக்கிறது. சக்தி கசப்பாக இருக்கிறார். அந்த கசப்பு இனிப்பாக மறக்கக்கூடிய சிவசக்தி நிலை வருகிறது. எனவே தான் சாக்கிரின் கசக்கிறது. அதை தண்ணீரில் ஓடும்போது இனிக்கின்ற தன்மை வருகிறது. வேப்பங் பழம் இனிக்கிறது. வேப்பங் காய் கசக்கிறது. இனிப்பும் கசப்பும் இரண்டும் இணைந்த நிலையில் அந்த உலகில் உலகை இருக்கின்றிருக்கிறது. ஆக இந்நிலை இந்நிலை வழிகளிலே நாம் எவ்வாறு இதை அடைவது என்பதற்கு நம் உதவுதான் சாணம். சாணம் என்று சொல்லக்கூடிய மாடுகளின் சாணமாக இருக்கிறது. கோடானி ஒரு குழுக்கள் உற்பத்தியாக தன்மை என்பது உடலில் இருப்பதைப் போல உயிர் பிரிந்தாலும் இந்த உயிர் புதைக்கப்பட்டால் எவ்வாறு கோடானி குழுக்கள் ஒவ்வொரு அணுக்கிலிருந்து வெளியேறக்கூடிய தன்மை இருக்கிறது. அதே போல சாணத்திலும் புழுக்கள் உண்டாகக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த சாணத்தால் ஆகப்பட்ட தண்ணீர் ஆலயங்களில் வழங்கப்படுவது இல்லை. கோசாலைகள் இல்லை. உமியால் செய்யப்பட்ட கருக்கப்பட்ட திருநீரை டெண்டர் விட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் பூசுகின்ற திருநீரிலே மருந்து இல்லை. ஆனாலும் உடலை கெடுக்கக்கூடிய நிலையான விஷமஞ்சையிலே அதற்கு மருந்துகள் நமக்கு தேவையில்லை. ஆக விபூதியை நாமே தயாரித்துக் கொள்ள முடியும். அதற்காகத்தான் உயிர் தீபம் உயிர் விபாதி உயிர் விபூதிகளை எவ்வாறு தயாரிப்பது என்ற உண்மையெல்லாம் அந்த நூலிலே வெளியிட்டிருக்கிறோம். விரைவில் அந்த நூல் வெளிவர இருக்கிறது. பதிவு செய்வர்களுக்காக மட்டும். ஆக நம் முன்னோர்கள் சாணத்தால் தரையை மெழுகினார்கள். தரைக்கு டைல்ஸ் பதிக்கவில்லை. கிரானைட் பதிக்கவில்லை. மார்பிள் பதிக்கவில்லை. இல்லை 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 இத்தன்று தலைக்கு மேலே சொல்கின்றாலே இல்லை என்று ஆகும்பொழுது உடலுக்கு இல்லை என்று ஆகும்பொழுது உயிர் பிரிகிறது. அது உலக சக்தியாக மாறும்பொழுது மீண்டும் பிறக்கிறோம். குடிவிட்டு குருமாறுகிறோம். வாழ்கின்ற காலத்திலேயே அந்த நிலை நடக்கிறது. இது தருவது தில்லைமரமாக இருக்கிறது. சிதம்பரத்திலே அது தில்லைமர நடராஜனாகவும் இருக்கிறது. வான்சக்தியின் பூமியையும் நினைக்கின்ற சித்திரமூலம் செடியைப் போல தில்லை மரம் அசோக மரம் போன்றவையெல்லாம் அதிசய சக்தி கொண்டவர்களாக இருக்கிறது. இந்த அசோக மரத்தில் 24 தீர்த்தங்களில் மகா சக்தி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கற்பத்தை வெளியேற்றவும் கற்பத்தை உண்டாக்குவோமான இரண்டு விதமான புரிஞ்சு விடக்கூடிய சிவசக்தி மூலையாக சிவனார் வேம்பு இருப்பதைப் போல் மகா சக்தி மிக்க மூலையாக மகா சக்தி மிக்க மூலிகையாக இந்த அசோக மரம் வருகிறது. ஆனாலும் சிவனார் வேம்பு பல்துறக்கோருக்கு போன்ற பல்வேறு நிலைக்கு திருச்சியிலே அற்புதமாக இதை சித்த வைத்து உலகத்திற்காக கொடுத்திருக்கிறார். அவர் பெயர் சுவாமிநாதன் என்று எண்ணுகிறேன். ஞாபகம் இல்லை. மன்னிக்கவும். ஆக இந்த சாணத்தால் தரையை மெழுகினார்கள். இந்த சாணத்தை எரிவாக பயன்படுத்தி தான் அடுப்பிலே விளக்கேற்றினார்கள். அந்த அடுப்பு 3 கற்கள் கொண்ட அடுப்பாக இருந்தது. செம்மன் அடுப்பாக இருந்தது. அது பரணி நட்சத்திரமாக இருக்கிறது. கார்த்திகை தீபத்திற்கு முன்பு ஏற்றக்கூடிய தீபம் மகாவரணி தீபமாக இருக்கிறது. நம்முடைய உயிர் உடல் உயிர் தீபத்தை கொண்டு ஜொலிக்க வேண்டும். என்னாலும் மாறுகின்ற குன்றில் எடுத்த விளக்காக மகாபாரதத்தில் வருகின்ற பார்பாரிக நிலை போல நாம் உலகத்தை ஆள வேண்டும். உலகம் நம்மை அடக்குகிறது. நாம் உலகத்திற்குள் உலகத்தை நமக்குள் அடங்க வேண்டிய நிலையிலாக சிதரின் பாடல்களை எல்லாம் வழியாக்கியிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணமாக கட்டைவிரல் இருக்கிறது. காலில் இருக்கக்கூடிய சுண்டுகளின் மூலமாகத்தான் உயிர் சக்தி உள்ளே வருகிறது. மாயன் உலகத்தின் மூலம் இதை அனுபவ ரீதியாகவும் பலர் வைத்தியம் பார்த்திருக்கிறோம், விளக்கியிருக்கிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் மனித நிலைகள் விஷமாக இருக்கிறது. அமித நிலைகளில் இல்லை. பணம் 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 என்ற மாயிலை சித்தியிருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் உலக நம்பிக்கையாக பதிவு செய்கிறோம். ஆத்மசாதனையில் உள்ளவர்கள் இதை அடைய வேண்டும். பார்க்கலே கரைய வேண்டும். இவற்றெல்லாம் மாறா இந்த அடுத்த நிலைக்கு அவர்கள் எடுத்துச் செல்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ரிலேட்டிவ்ஸை போல ஒன்றை பற்றி கொண்டு ஒன்றையே பிடித்துக் கொண்டிருந்தால் உயிர்ச்சிகள் தொடர்பு அறிந்து விடுகிறது. கேட்டால் அந்த வாழ்போல் மரணத்திற்கும் கரணத்திற்கும் மரணத்திற்கும் மரணத்திலிருந்து தப்பிப்பிருக்கின்ற தருணத்திற்கும் இடையே
உசலக்கூடிய மனக்குறுக்கங்க வந்துவிடுகிறது, தியானம் செத்து விடுகிறது. அது குரு 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 என்பவரை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்ம இயக்குவது என் தாத்தையும் பாட்டையும் அப்பன் செஞ்ச பாவ சாவங்கள் எல்லாம் என்னை இயக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. அவர்கள் முக்தி அடைவதற்காக இந்த உடலை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது சர்வநிச்சயமான உண்மை. இதைத்தான் ஈசன மொழியிலே கருங்காலியால் செய்யப்பட்ட முக்கோண முக்காலியை வைப்பார்கள். முக்காலியை வைத்தான் குளிக்கின்ற பழக்கம் இருந்தது. அதன் மீது ஒரு பச்சைத்தையும் தேங்காய் வைக்கும் பொழுது கூட அந்த குபேரப்பட்டன சக்தியில் மக்களை வரக்கூடிய தன்மை இருக்கிறது. ஈசானம் சிவனுக்கானது, முக்கோணம் பரணித்தானது, தீவம் போல் வாழ்க்கையை உழுவீசக்கூடிய தன்மையும் அங்கே வருகிறது. பம்பென்ற சத்தம் இருக்கிறது, அது பம்பையாக இருக்கிறது, அதுவே உடுக்கையாக இருக்கிறது, அதுவே புற்று மண்ணாகவும் இருக்கிறது, அதுவே நமக்குள்ள இடுப்பாகவும் இருக்கிறது. வாழ்க்கையில் நாம் பிறவித்தொழியை கடக்கக்கூடிய துடுப்பாகவும் இருக்கிறது. இருக்கலாம் இந்த முக்கோணம் அடுப்பு தேவை. பலவித கட்டைகள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் தேடி அலைய முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி இருந்தாலும் கூட இந்த சாண எரிவாள் ஈர்க்கப்படுகின்ற அடுப்பிற்கும் அதனால் சமைக்கப்படுகின்ற உணவுக்கும் உடலை நறுமணப்படுத்தக்கூடிய கலை, உடலை நறுமணப்படுத்தக்கூடிய கலை இருக்கிறது. சாகா கலையிலே சிலவற்றின் நிலை இருக்கிறது. ஒவ்வொரு முச்சந்தியிலும் ஆவியில் நிலை இருக்கிறது. எனவேதான் இந்த முச்சந்தி நிலையை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் ஆலையிலே மூன்று வெளியை சுத்த வேண்டும் என்று ஆக்கி வைத்தார்கள். வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், கர்ப்ப கிரகத்திலே மூலவ பிரகாரம் என்று அமைத்திருப்பார்கள். மீண்டும் மீண்டும் சிதம்பரம் ஆலயத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். அது நமக்கு தேவையும் இல்லை. எல்லாமே இறைவனின் செயல்பாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. மனநிலையில் ஒன்றும் இல்லை. ஆடுகின்ற திலே மதத்தை ஆடுகின்ற திருமூலநாதன் சிவகாமிநாதரும் உலகத்தை இயக்கக்கூடிய ஆகாய சக்தியாக இருக்கிறார்கள். அது ஆகாய சக்தி ஒரு இடம் பாதிக்கப்பட்டால் வேறொரு சக்தியை அங்கே உருவாக்கி தெரிவித்து தந்துவிடுகிறார்கள் என்பதுதான் சர்வநிச்சயமான உண்மை. மனித அறிவு கொண்டு எதையும் எட்ட முடியாது. கடுகளவு எல்லின் முனையில கூட நம்ம தொட முடியாது. ஆராயலாம், 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 ஆனால் ஆட்சி செய்ய முடியாது என்பதுதான் கவியரசர் கண்ணதாசன் வாக்காக இருக்கிறது. ஆக இந்த முச்சந்தி என்பது நம்முடைய வயிற்று வாசல்படியாக இருக்கிறது. காலை எழுந்தவுடன் அங்கே பல ஆவிசக்திகள் இருக்கிறதா அடைக்குவதற்காக சாண எரிவாயு உண்டு. அதை அடைக்கும் பொழுது அந்த ஆவி நிலையெல்லாம் முக்திக்கு செல்லக்கூடிய நிலை வருகிறது. நம்முடைய நிலைவாசல் ராஜ நிலையாக மாறுகிறது. தலைவாசல் தலையத்தை மாற்றக்கூடிய தன்மையாக இருக்கிறது. சாண நீரால் வாசல் திரிக்கும் பொழுது அரிசி மாவனர் கோலம் போடும்போது எறும்புகள் அதை சாப்பிடுகின்றன. எறும்புகள் இந்த உலகத்தை சார்ந்தவை அல்ல. சூரிய சக்தியால் நம்முடைய உடல் ஆத்மாவை கொண்டிருக்கிறது. சூரிய சக்தி இல்லாமல் பூமிக்குள்ளேயே பயிரை விளைவித்து சாப்பிடக்கூடிய, இலைகளை விளைவித்து சாப்பிடக்கூடிய தன்மையாக எறும்புகள் இருக்கின்றன. உலகின் முதல் விவசாயி என்று விஞ்ஞானிகள் எறும்புகளை குறிப்பிடுகிறார்கள். இந்த எறும்புக்கு கண்ணுக்கு வளம் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது. கட்டுக்களை அறுக்கக்கூடிய சக்தி கட்டெலும்புக்கு இருக்கிறது. வீட்டில் கட்டெலும்பு வந்து விட்டால் அடித்து கொண்டு விடுகிறோம். எறும்புகள் வந்து விட்டால் பொடியேற்றி நம்ம விதியை மாற்றக்கூடிய சக்தியாக வருகிறது. எறும்பு சித்தர் இருக்கிறார். இதுவே திருவும்பூர் ஆலயத்திலே சிவனாக இருக்கிறார். திருச்சியிலே திரு எறும்பூர் எறும்பூர கல்லும் செய்யும் விதி மாறும் சுவாச கதி மாறும் மதி நமக்கு நல்லவ நிலைகளை காட்டும், மகிழ்ச்சிகளை காட்டும். ஆக பிறை இயக்கம் உடலுக்குள்ளே வருகின்றனாக இருக்கும். உயிர்சக்தி உள்ளது நுழைகின்ற அந்த ஆதியை நாம் பிடித்து விடுகிறோம், ஜோதியை பிடித்து விடுகிறோம். ஆக சாண எரிவாயால் அமைக்கப்பட்ட தரையிலே படுப்பதன் மூலமும், இந்த எரிவாட்டியை தரையில் வைத்து படுப்பதன் மூலமும் கூட கண்பார்வை ஒளி சிந்த வேண்டும். ஆத்மா ஐக்கியமாகும். உடல் ஒளி உயிரை விட்டு செல்லாது. உடலுக்குள்ளே உயிர்சக்தியை தேக்கி வைக்கிறீர்கள் இருக்கிறது சாணத்திற்கு. சாணத்திலே புழுக்களின் சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம உடலில் அந்த புழுக்களின் சக்தியான உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. புழுக்களின் தான் தாமிரம் என்ற உலோகம் வருகிறது. ஆக இந்த ரோம சக்தி தான் உடலை இயக்கக்கூடிய. இரும்பாக ஆண்களுக்கும் அது காந்தமாக பெண்களுக்கும் இருக்கிறது. இந்த காந்த சக்தி சூரியனாக பிரதிக்கண்களில் இருக்கிறது, இதயத்திலே இருக்கிறது. எனவே தான் பெண்கள் இரட்டைச்சடை, ஐந்து சடை, எலிச்சடை என்று பல்வேறு சடைகளை ஏற்படுத்தி ஞானத்திற்கு தடை ஏற்படுகின்ற எல்லாம் ஆறு படையாக மாட்டுகின்ற நிலை பெண்களுக்கு இருக்கிறது. ஆக இந்த சாணம் 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 என்பது பசுக்களுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுக்கிறேன், அதை சாப்பிடுகிறது, சாணமாக மாட்டுகிறது, பாலாக மாட்டுகிறது, கொம்பியாக மாட்டுகிறது. அந்த சாணத்திலே புழுக்களின் துடிப்பு வரும்பொழுது நான் என்ன எண்ணத்தில் பசுவுக்கு கொடுத்தேனோ அது நடக்கக்கூடிய காரியமாக பிரபஞ்சத்திலே செயல்படுத்த சூட்சும சக்தியும் அங்கே வருகிறது. நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். நம்மிடம் தர்மம் இருக்க வேண்டும், யுக தர்மம் இருக்க வேண்டும், ஜெக தர்மம் இருக்க வேண்டும். நாம் என்ற உணர்வுடன் செயல்பட வேண்டும். நமக்காக கேட்காமல் பிறருக்காக வேண்டும்பொழுது, உலக நன்மைக்காக வேண்டும்பொழுது நமக்கான நிலைகளை இறைவன் பார்த்துக் கொள்கிறான். இதைத்தான் ஊரார் வெளியை ஊட்டி வைத்தார் நன்மை என்று சொல்லியிருக்கிறார்கள்.
ஆக நமக்காக நான் சாப்பிட வேண்டாம், உலகத்தில் பசியுள்ள அனைவருக்காகவும் சாப்பிடுவோம், நமக்காக தண்ணீர் கொடுக்க வேண்டாம், உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் நாம் நீர் இருந்தோம். இதெல்லாம் மகிழ்ச்சி கற்றுக் கொடுத்த பாடங்கள். ஆனாலும் எங்கேயாவது ஏதாவது ஒன்று கூத்தாடத்தான் செய்யும் என்ற ஒரு வாழ்க்கையும் சிவனுக்கு கூத்தவரன் என்ற பெயரும் இருக்கிறது. அது இந்த கூத்தாட்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது, கூத்தாட்டமும் வேண்டியது தான் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு உரமாக வேண்டியிருக்கிறது. இந்த கூத்தாட்டம் உயிருக்கான உணவாகவும் இருக்கிறது. இது ஒவ்வொரு அணுவிலும் சிவநடனமாக நமக்குள்ளேயே தான் இருக்கிறது. திருநன்றும் பிறகுற வாரம் என்று சொல்லியிருப்பதையும் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் மனம் காரணத்தை கற்பித்து நம்மீது தவறில்லை, நம்மீது தவறில்லை என்ற நிலையாகத்தான் இருக்கிறது. அடுத்தவரின் மீது பழி சொல்ல துவங்குகிறோம். ஆனாலும் கூட அந்த அடுத்தவரும் உடல் என்ற பிண்டத்திற்குள் நமக்குள்ளே தான் இருக்கிறார். இந்த உண்மையை நம்ம வந்து கொண்டால் ஆத்மாவின் சக்திக்குள் செல்ல முடியும். இறைவனின் பக்தி நமக்குள்ளே கிருஷ்ணராதா ஐக்கியம் போல் நமக்குள்ளே செயல்பட நிலை இருக்கிறது. அந்த தேவலோக நிலை நமக்குள்ளே வர வேண்டும். மரண நிலையம் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கு அப்பாற்பட்ட கைலாயம் என்ற நிலை, கண் கையின் சேர்ந்த நிலையாக கங்கை நிலையாக வர வேண்டும். அந்த கங்கையின் பணிப்பெண்களால் உருவாக்கப்பட்டது தான் அறம்பேறுகள் உலகம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அறம்பேறுகளிலே இருந்து நாம் குபேரப்பட்டதற்கு செல்ல வேண்டும். எல்லா செல்வங்களையும் எல்லாவற்றையும் அடைவதற்காகத்தான் நம்ம நிலையிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு வாசனையாக இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய துர்வாசனை வேர்வை போன்றவை சுரக்கும் பொழுது அதுக்கு அருந்துவதற்காக கெட்ட சக்திகள் நமக்குள்ளே வருகின்றன. அது காந்த சக்தியாக மாறும்பொழுது அந்த புழுவுக்கு மோச்சனம் கிடைக்கிறது. அந்த நாகசக்தி நமக்குள்ளே தேகசக்தியாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது. கண்ணை சேவையாக இருப்பது பாம்பாக இருக்கிறது. இந்த கண்ணை சேவையாக செயல்படக்கூடிய நிலையில் நமக்குள்ளே எவ்வாறு எடுப்பது, எவ்வாறு கொடுப்பது, இதே பாம்பாடி சித்தர் கூறுகிறார். ஆக கண்ணிருக்க இடத்திற்கு காதை கொண்டு, காதிருக்க இடத்திற்கு கண்ணை கொண்டு செல்ல முடியும். முகத்தை திருப்பதன் மூலம் இதைத்தான் ஐந்து முகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது பஞ்சமுகமாக இருக்கிறது. இதுவே பஞ்சநமாக திருச்செந்தூர் ஆலயத்திற்கு பின்னா இருக்கிறது. இதுவே பஞ்சாட்சரமாக, பஞ்சாங்கமாக, பஞ்சபுத சக்தியாக, பஞ்ச உலகங்களாக உலகத்தில் இருக்கிறது. இது பஞ்சரங்க கிளியாக மாற வேண்டும். மீனாட்சிமன் களத்தில், மீனாட்சிமன் தோழில் இருப்பது போல் இதுவே சிவபிரம மகரிஷிக்கும் கிளிமுகமாக இருக்கிறது என்பதையெல்லாம் பல்வேறு நிலைகளில் விளக்கியுள்ளோம். எப்பொழுது ஞானியார் வைக்கப்படும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவாக இருக்கட்டும். கற்றும் தெரியார் காடைகதியார் கண்முடியும் கனமானதும் பெற்றும் தெரியார் நிலையில் அவுந்தருங்கும் பிள்ளையின் பேசத்தகுமோ பட்டுமயிர படைவால் வயிறு பகிர்க்கமாக எடுத்தவளே. நமக்காக ஒருவர் தன்னுயிரை கொடுப்பதாக பல்வேறு நிலைகளில் பல்வேறு வாக்கியங்கள் வருகின்றன. நண்டு தன் குஞ்சிகளுக்காக கொடுக்கிறது. குரு பரம்பரையில் வரக்கூடிய வாழைமரம் தன்னுடைய கன்றை இன்றுவிட்டு தான் அதற்குள் ஐக்கியமாக நிலைவேறியது பச்சைக்கற்பம் இங்கே உற்பத்தியாகிறது தீய சக்திகளை வென்றெடுப்பதற்காக. இதுவே ஏழுமலையான ஆலயத்தில் பச்சைக்கற்பம் புனிதம் சாத்தப்படுகிறது. புனிய நிலை வாசனையாக வருகிறது. கஸ்தூரியில் மானியிலிருந்து கஸ்தூரி வருவதைப் போல அந்த நிலையை நாமும் பெற முடியும். மானிடமாகத்தான் நாம் இருக்கிறோம். புனே என்ற சசிதேவின் வானநிலையில் தான் நாமும் பிறக்கிறோம் என்பதையும் மறப்பதற்கில்லை. இதையெல்லாம் அறியாமல் இறப்பதற்கும் இல்லை. அதை தகுந்த ஒரு உடல் குழு நம் வாழுங்காலத்திலேயே நமக்கு வரக்கூடும். அது ஒரு மிருகமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலை வரும்பொழுது ராமதீர்த்தர் பிரபஞ்சமயமாக தன்னை ஆக்கி கொண்டார், கிருஷ்ணார்ப்பணமாக ஆக்கி கொண்டார், விஸ்வரூபத்தை தனக்குள்ளே கண்டார். நீ இந்த பிரபஞ்சத்திலே இருப்பதற்கு ஒன்றுமில்லை என்று அவர் நதியிலே குதித்தார் என்று கூட சில ஞானிகள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். சிந்தித்து உணர்வு எப்பொருள் யார் யார் வைக்கணும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவாக இருக்கட்டும். எவ்வளி நல்வழியா ஒளி நம்மளியாக இருக்கட்டும். ஆக இந்த எரு என்ற தன்மை பார்வைக்கு ஒளி கொடுப்பதாக இருக்கிறது. ஆத்மாவுடன் பேசக்கூடிய சக்தி இருக்கிறது. நாகமாணிக்கத்தை அதற்குள்ளே நாகங்கள் நாக மாணிக்கத்தை கக்கினால் அந்த சாணத்தை கொண்டு மூடி அந்த மாணிக்கத்தை எடுப்பார்கள் என்றெல்லாம் பரம்பரை கதைகள் கூறுகின்றன. நாகத்திற்கு மாணிக்கம் இருக்கிறது இல்லை, அது விஷமாக இருக்கிறது என்பதை உணர முடியாது. அந்த பல் மாணிக்கமாக இருக்கிறது என்பதை மறப்பதற்கில்லை. இந்த நாகத்தின் பற்களை எடுப்பதற்காகத்தான் பல வடநாட்டினர்கள் ஜோதிடர்கள் தங்களை மறைத்து கொண்டு பல்வேறு வனங்களுக்கு சென்று இந்த நாகங்களை பிடித்து அதன் பிள்ளை வைத்துக் கொள்கிறார்கள். அது பள்ளியிலே மாணிக்க சக்தி இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் காளி காலாஸ்திரி நீலி நீலகண்டாயிர பெயரிலே நான்கு விதமான பற்கள் ஆகிறது இங்கே இருக்கிறது. இப்படிப்பட்ட நாகங்களை தான் உடலுங்கும் மாளிகை உண்டாக ஒவ்வொரு இடத்திலே ஒரு நாகங்கள் அணிந்த கருடன் கதையிலே சொல்லப்படுகிறது. கருடன் கண்ணாடியாக இருக்கிறார் என்பதை பெருசெல்லாம் பேசியிருக்கிறோம். ஆக எளிமையான இந்த சாணம் என்ற நிலை கொண்டு தரையை முழுகுங்கள். நீங்கள் படுக்கின்ற அளவுக்கு அது மெளியாதிலே படுத்து பாருங்கள். எதையுமே அறிமுகமாக்கினாலும் பத்தாது, நாம் அனுபவமாக்க வேண்டும். சாணத்தால் வீட்டிலே வாசலை தெளித்து பாருங்கள். காலையிலே சாணத்தையும்
இரவிலே மஞ்சள் நிற ஒளியாகத்தான் கதிரவன் ஒளி நமக்குள்ளே பிரசக்தியை கொடுக்க முடியும். குறைசக்தி இல்லாமல் நிறைசக்தி ஆக்க முடியும். அதற்கு மஞ்சள் பயன்படுகிறது. அந்த அணுக்களுக்கு சல்பேட் ஆஃப் லெட் என்ற பெயரும் இருக்கிறது. இந்த மகா சக்தியெல்லாம் அடங்கிய காவிக்கல்லும் இருக்கிறது என்பதால் தான் காவிக்கல்லினால் மறுப்புகளை அமைப்பதற்கும் காவிக்கல்லா தரையை மிழுவதற்குமான பழக்கம் பிற்காலங்களில் வந்தது. இந்த இப்படிப்பட்ட காவிக்கல்லித்தான் கொல்லங்கள் என்று சொல்வார்கள், கொல்லம் ஓடு என்று கூட சொல்வார்கள். அப்படி ஒரு மகாசக்தி மலையாள தேசத்தில் இருக்கிறது. இதை வீட்டின் மாளிகையிலே மட்டும் பதுக்கிட்டே என்று இருக்கிறது. ஆக சிந்திப்போம், சந்திப்போம், விஞ்ஞான தொழிலை செய்வோம். நம்மை சந்திப்பவர்களை சிந்தி எம்மை சந்திப்பவர்களை சிந்திப்பவர்கள் அனைவரும் மூச்சலிலும் பேச்சலிலும் ஒன்றுபட்டு சமநிலை உலகத்திற்கு அமைதி நிலையை வழங்க அருள்வா ஈஸ்வரன். நான் சந்திப்பவர்கள் சிந்திப்பவர்கள் அனைவரும் தெய்வகுணம் தெய்வ சக்தியும் பெற்று அவர்கள் மூச்சலிலும் பேச்சலிலும் உலக அமைதிக்காக உலக நன்மைக்காக செயல்பட்டு அனைத்து ஆத்ம உள்ளங்களிலும் விஞ்ஞானம் கடந்து சர்வஞானம் என்ற நிலையிலே சர்வேஸ்வரனாகி அறம்பேறு உலகம் அமராவதிப்பட்டினம் இந்திரலோகம் என்று பல்வேறு நிலைகள் இருக்கிறது. ஏழுகை வானங்களில் இருப்பதாக கூட சொல்லியிருப்பார்கள். ஏழுகை திரைகளாக ஆக்கி வைத்திருப்பார்கள். அவையெல்லாம் ஏழுகை தாதுக்களாக இருக்கிறது. சப்த ரிஷிகளாக இருக்கிறது. சப்த நாகங்களாக இருக்கிறது. சப்த மாதர்களாக இருக்கிறது. இவையெல்லாம் ஒன்று திரண்ட பொருளாக அஷ்ட மாதர்களில் கொள்ளவில்லை. கற்காயிலும் இருக்கிறது. இது பத்து மணியிலே மிகுதியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுட, வளமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க. இருப்பது ஈசான திக்கின் நோக்கி ஒருப்படுமே கருப்பதாகும். தரிப்பது சுலக வளங்கள் அலமீன்பா நெருப்பதை நான் நினைத்தினையே இனித்தினையே நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். சித்திரை சித்திரை தரிசனம் காட்டுவோம்.